இந்த ரெண்டாம் உலகம் இப்படி தான் இருந்துச்சு விழுகிறதுக்கு முன்னாடி. ஆதாம் பழத்தை சாப்பிட்டோன்ன இப்படி ஆயிப்போச்சு. திரும்ப இயேசு வந்து ஜீவனை கொடுத்தோன்ன இப்படி ஆயிடுச்சு. அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்ததே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. இந்த வார்த்தையை பிரசங்கித்த உடனே என்ன அடுத்த வசனம் பைபிள் சொல்லுது? மத்தேயு 4:17 வாசிங்க. இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ரொம்ப தெளிவாக தாங்க பேசுகிறாரு. ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்றாரு, அடுத்த ராஜ்யம் வருவதாகன்றாரு, அடுத்த ராஜ்யம் வந்துருச்சுன்றாரு. அதுக்கப்புறம் ராஜ்யத்தின் ரகசியத்தை பேசுகிறார், எப்படிலாம் இந்த உலகம் இருக்க போகுதுன்னு பேசுகிறார். அவ்வளோதான். ஸோ பரலோகத்தோட கான்செப்ட் என்ன தெரியுமா சொல்லுங்கள் சார். சரி, நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் அல்லது இஸ்லாமியர், நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், பிஜேபியின் ஆட்சியில் இருந்து உங்களுக்கு என்னெல்லாம் நலத்திட்டம் வேணும்னு கேளுங்க, உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு சொன்னால், எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்பீங்களா? இல்லை இந்த ஆட்சியே வேணாமியா, இல்லை வேறு ஆட்சி தான் வேணும் அப்படின்னுவீங்களா? இல்லை நீங்கள் எப்படி வேணாம்னு சொல்லலாம், நான் முடிவை சொல்லவே இல்லை. இப்போ நீ இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இந்த டோட்டல் கவர்மெண்ட்டையே தூக்கிட்டு வேற ஒரு கவர்மெண்ட்டை கொண்டு வந்து செட் பண்ணிவிட்டு, அஸ் இட் இஸ் இன் ஹெவன், இந்த ரெண்டாம் உலகம் இப்படி தான் இருந்துச்சு விழுகிறதுக்கு முன்னாடி. ஆதாம் பழத்தை சாப்பிட்டோன்ன இப்படி ஆயிப்போச்சு. திரும்ப இயேசு வந்து ஜீவனை கொடுத்தோன்ன இப்படி ஆயிடுச்சு. ஸோ ரெண்டுமே இந்த ஒரே உலகம் தான், டைமென்ஷன் தான் வேற. சாப்பிட்டோன்னே இப்படி ஆகிப்போச்சு, சாப்பிட்டோன்னே இப்படி ஆகிப்போச்சு, அப்புறம் ரட்சிக்கப்பட்டோன்ன இப்படி ஆகிப்போச்சு. ஸோ த வேர்ல்ட் இட் டேக்ஸ் த அனதர் டைமென்ஷன். ஆமென், God bless you. ஸோ நல்லா கவனிங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் இங்கே இருங்க. இயேசு மரித்ததுக்கு காரணம், உயிரோடு எந்திரிச்சதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, ராஜ்யத்தை மாற்றணும், அவ்வளோதான். இப்போ நம்ம ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டோம். ராஜ்யத்தின் ரகசியங்களை, அந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை மட்டுமே மறுபடி உங்கள் மனசில் வந்துருச்சுன்னா, நான் சொல்கிறேன், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நீங்கள் தரிக்க மாட்டீங்க. ஆமென். ஓகே, வாசிங்க. மனம் திரும்புங்கள். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இந்த வசனத்தை அவர் பிரசங்கிக்கும் போதுதான் பைபிள் சொல்லுது, 15 வாசிங்கமா, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எது வெளிச்சம், எது சார் வெளிச்சம்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த அறிவு வருவது தான் மிகப்பெரிய வெளிச்சமே. இருளில் வாழ்கிறவனுடைய வாழ்க்கை ஒரு வெளிச்சத்திற்குள் வர வேண்டும் என்றால், நீ கற்றுக்கொள்ள வேண்டிய மாபெரும் சத்தியம் என்னவென்றால், பரலோக ராஜ்யம் எனக்குள் வந்திருக்கிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அடுத்து, மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? அப்ப மரண இருள் அதை துரத்திட்டு இந்த வெளிச்சம் எப்போ வருதுன்னா, பரலோக ராஜ்யத்தை குறித்த அறிவு சபைக்கு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தான் வாழ்க்கையில் இருக்கிற இருள் விலகுகிறது. என்னைக்கு இயேசு இந்த பூமியில் இறங்கி பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறேன்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாரோ அன்னைக்கே வெளிச்சம் வந்துருச்சு. என்ன சார் கிங்டம் ஆஃப் காடு, கிங்டம் ஆஃப் ஹெவன் என்ன சார் நான் சொல்கிறேன் கேளு. அப்போ தான் அதான் காஸ்பல், பரலோக ராஜ்யத்தை பேசுவது.
ஆனால் நாமோ பிசாசின் ராஜ்யத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். பிசாசின் ராஜ்யம் என்ன? பாவம். பாவமும் அதன் விளைவுகளும் எத்தனை பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சிலுவையும் அதன் விளைவுகளும், அதான் பரலோக ராஜ்யம். நான் கேட்குறேன், இளம்பிள்ளைவாதம் அப்படின்னு ஒரு நோய் இருந்துச்சுல, இருந்துச்சு. அதுக்கு என்ன கண்டுபிடிச்சாங்க? போலியோ சொட்டு மருந்துன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் போலியோ சொட்டு, போலியோ சொட்டு மருந்துன்னு பேசுகிறாங்களா, இல்லை இளம்பிள்ளைவாதம் இளம்பிள்ளைவாதம் பேசுகிறாங்களா? அப்போ ஏன் அதை பேசுகிறான்? போலியோ சொட்டு மருந்து வந்தனால அதை பற்றி நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ என்னைக்கு சொல்யூஷன் வந்துருச்சோ திரும்ப நீ ப்ராப்ளத்தை பேசாத. ஆனால் ஹெச்ஐவியை பேசுகிறாங்க. ஏன் பேசுகிறாங்க? சொல்யூஷன் வரல அதனால் வியாதியை பேசுகிறாங்க. ஆனால் சொல்யூஷன் வந்துட்டால் வியாதியை பேச மாட்டாங்க, மருந்தை தான் பேசுகிறாங்க. புரியுதா? அப்போ நான் கேட்குறேன், பாவம் வியாதினா சிலுவை சொல்யூஷன். நீ வந்து இளம்பிள்ளைவாதத்தை பேசணுமா, போலியோவை சொட்டு மருந்தை பேசணுமா? சொல்லுங்க, சொட்டு மருந்து பேசு, இல்லாட்டினா கொட்டு மருந்து உனக்கு கொடுக்குற மாதிரி ஆகி போயிடும்.